வணக்கம் பாலகிரத்தின் செல்ல குழந்தைகளே, சொந்தங்களே, உங்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல் வரக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்த்து ஆதரவளிச்சுட்டு வர உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இன்று என் கவிதை அந்த தலைப்பில் வந்து புதிதாக ஒரு நாய்க்குட்டியை பற்றி ஒரு பாடல், நாலு கால் மகன் அப்படிங்கிற தலைப்பில் எழுதியிருக்கிறேன். உங்கள் மகனுக்கெல்லாம் ரெண்டு கால், இந்த மகனுக்கு நாலு கால். யார் அந்த மகன் பார்க்கணும்னு ஆசையாக இருக்கா? வாங்க பாருங்க. டோர்கார் உங்கள் மகன். நாலு கால் மகன். நாலு கால் மகன் வந்தான் குழைந்து வாளை ஆட்டியபடி. நாலு கால் மகன் வந்தான் குழைந்து வாளை ஆட்டியபடி நன்றியுடன் சுற்றி சுற்றி. நாலு கால் மகன் வந்தான் குழைந்து வாளை ஆட்டியபடி நன்றியுடன் சுற்றி சுற்றி. காத்திட்டான் காவலனாய் குடும்பத்துடன் வீட்டையும். காத்திட்டான் காவலனாய் குடும்பத்துடன் வீட்டையும். நன்றியில்லா உலகினின்று. இந்த நன்றி கெட்ட உலகிலிருந்து காத்திட்டான் காவலனாய் குடும்பத்துடன் வீட்டையும் நன்றியில்லா உலகினின்று. நாள்தோறும் நலமுடனே ஒரு நாள் கூட சுணங்காம நம்மளை அவர் காப்பாற்றிட்டு வராங்க. ஆண்டவனே ஆனாலும் அனுமதியின்றி அனுமதியான். ஆண்டவனே ஆனாலும் அனுமதியின்றி அனுமதியான். இவர் பர்மிஷன் இல்லாமல் கடவுள் கூட உள்ளே வர முடியாது. ஆண்டவனே ஆனாலும் அனுமதியின்றி அனுமதியான் அந்நியரை எம் இல்லம். அந்நியரை எம் இல்லம். ஆண்டவனே ஆனாலும் அனுமதியின்றி அனுமதியான். பெற்றவரை மறந்துவிடும் பேராசை மிகு உலகில். பெற்றவரை மறந்துவிடும் பேராசை மிகு உலகில். இன்றைக்கு பாதி பெற்றோர்கள் வந்து பார்த்திங்கன்னா முதியோர் இல்லங்களில் இருப்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்கூடா பார்த்துருப்பீங்க. பல்வேறு சூழ்நிலைகளால் அவங்க அங்கே தள்ளப்படுறாங்க. அப்படிப்பட்ட இந்த அவசர உலகத்தில் பெற்றவரை மறந்துவிடும் பேராசை மிகு உலகில் காலடியில் தவம் இருப்பான். காலடியில் தவம் கிடப்பான் காலனுடன் செல்லும் வரை. நம்ம கடைசி காலம் வரைக்குமாவது, இல்லை அந்த நாலு கால் மகனோட கடைசி காலம் வரைக்குமாவது அவர் நம்ம காலடியிலே தவம் கிடப்பார். பெற்றவரை மறந்துவிடும் பேராசை மிகு உலகில் காலடியில் தவம் கிடப்பான் காலனுடன் செல்லும் வரை. புரிந்துகொள் மனிதா நாய்கள் ஜாக்கிரதை. புரிந்துகொள் மனிதா நாய்கள் ஜாக்கிரதை. அறிவிப்பு உமக்கே என்று. இந்த அறிவிப்பு நாய்கள் ஜாக்கிரதைங்கிறது நமக்கு தான். ஏன்னா அதை நம்ம துன்புறுத்திடக்கூடாது. அதுக்காகத்தான் நாய்கள் ஜாக்கிரதை அறிவிப்பு உமக்கென்று. புரிந்து கொள் மனிதா இனியேனும் மறக்காமல் நன்றியுடன் வாழ பழகு. இனியேனும் மறக்காமல் நன்றியுடன் வாழ பழகு. நாலு கால் மகன் வந்தான் குழைந்து வாளை ஆட்டியபடி நன்றியுடன் சுற்றி சுற்றி. காத்திட்டான் காவலனாய் குடும்பத்துடன் வீட்டையும். நன்றியில்லா உலகினின்று. நாள்தோறும் நலமுடனே. ஆண்டவனே ஆனாலும் அனுமதியின்றி அனுமதியான் அந்நியரை எம் இல்லம். பெற்றவரை மறந்துவிடும் பேராசை மிகு உலகில் காலடியில் தவம் கிடப்பான் காலனுடன் செல்லும் வரை. புரிந்துகொள் மனிதா நாய்கள் ஜாக்கிரதை. அறிவிப்பு உமக்கன்று. இனியேனும் மறக்காமல் நன்றியுடன் வாழப்பழக. நன்றி. இந்த கவிதை எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை நம்ம சேனலில் எழுதுங்க. மேலும் இது போன்று தினம் ஒரு கவிதை அப்படிங்கிற தலைப்பில் வரக்கூடிய இந்த கவிதைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற கருத்துக்களை நீங்கள் எழுதினீங்கன்னா அதை தொடர்ந்து நம்ம தொடர்ந்து கவிதைகள் வெளியிடலாம். கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட கவிதைகள் என்னிடம் கைவசம் உள்ளன, நான் எழுதியது. இந்த கவிதை புத்தகம் வேண்டுவோர் என்னை தொடர்பு கொள்ளலாம். தூரல்கள் என்ற தூரல்கள் என்ற தலைப்பிலே இந்த புத்தகம் வெளியாகி உள்ளது. அதே மாதிரி ஹைகூ புக்கும் என்னோட இருக்குது. வண்ணபாலனின் துளிப்பாக்கள் அப்படிங்கக்கூடிய தலைப்பில் ஹைக்கு புத்தகமும் இருக்குது. வேண்டுபவர்கள் மறக்காமல் 9198404297 இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் ஒரு நல்ல கவிதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகிரம் தமிழின் கவித்தன்றால் பாலகிருஷ்ணன். நமக்கு நன்றி, வணக்கம், பாய்.